கோட்டாவிற்கெதிரான விசாரணை அனுமதி வழங்கியது உயர்நீதிமன்றம். அரச ஊழியர்களுக்கு பற்றாக்குறை, எடுக்கும் அதிரடி முடிவு. மூடப்படுகிறது சப்போஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம். இலங்கை மத்திய வங்கி எடுத்துள்ள தீர்மானம். முஸ்லிம் மாணவர்கள் கல்வி பயிலும் பாடசாலைகளுக்கு கல்வி அமைச்சு வலியுறுத்தல். 66 குழந்தைகளை கொன்ற இந்திய மருந்துகள் இலங்கையில் உள்ளதா, அமைச்சரின் தகவல். நாட்டில் கடந்த 70 வருடங்களில் ஏற்பட்ட பொருளாதார சீரழிவுகளுக்கு பொறுப்பு கூற வேண்டும் என கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிற்கு எதிராகவும் விசாரணையை முன்னெடுக்க இலங்கையின் உயர் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இதனைத் தவிர முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச, முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச மற்றும் மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர்கள் ஆகியோருக்கு எதிராகவும் விசாரணைகளை முன்னெடுக்க உயர் நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது. இது தொடர்பில் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் உட்பட்ட தரப்புகளால் அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை குறித்த விசாரணைகளுக்கு ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதி மற்றும் முன்னாள் பிரதமர்கள் ஆதரவு தெரிவிக்காத பட்சத்தில் அவர்களை பிடியாணை பிறப்பிப்பதற்கும் உயர் நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருப்பதனையும் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அரசு நிறுவனங்களில் அரசு ஊழியர்களின் பற்றாக்குறை காணப்படுவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்பட்டிய தெரிவித்துள்ளார். அத்தோடு அதற்கான புதிய ஆட்சேர்ப்பு தற்பொழுது நிகழ்த்த முடியாத நிலை காணப்படுவதாக தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து அரசு சேவையில் ஈடுபட்டுள்ள இளம் ஊழியர்களுக்கு போட்டி பரீட்சை நடத்தி அது தொடர்பான ஆட்சேர்ப்புகளை நடத்த தீர்மானித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் பிரபல ஊடக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கருத்து தெரிவிக்கும் பொழுது அவர் இதனை தெரிவித்துள்ளார். சப்போஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை இன்று மீண்டும் மூட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை நாடாளுமன்றில் வைத்து சற்று முன் எரிசக்தி அமைச்சர் கஞ்சந்த விஜயசேகர் தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், 2 கப்பல்களில் இருந்து தரையிறக்கப்பட்ட மசகு எண்ணெயினை பயன்படுத்தி இதுவரை சப்போஸ்கந்த மசகு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை சீர்படுத்தி வந்துள்ளோம். எனினும் 3வது கப்பல் இலங்கைக்கு வந்துள்ள போதும் அதற்கு செலுத்துவதற்கு அந்நிய செலாவணி பற்றாக்குறை காரணமாக எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை மூடுவதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பலுக்கான அந்நிய செலாவணியை மத்திய வங்கி ஒதுக்கியதும் குறித்த கப்பலின் எண்ணெய் இறக்கப்பட்டு சப்போஸ்கந்த சுத்திகரிப்பு நிலையம் மீண்டும் செயற்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இலங்கை வங்கி, மக்கள் வங்கி உள்ளிட்ட பிரதான 9 வங்கிகளின் வலிமைத்தன்மையை பரிசீலிக்க இலங்கை மத்திய வங்கி தீர்மானம் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 4ஆம் தேதி அரசு மற்றும் தனியார் வங்கிகளின் பிரதானிகளுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த விடயம் தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. தற்போது வங்கி கடன்களுக்காக விதிக்கப்படுகின்ற அதிக வட்டி வீதங்களுக்கு அமைய கடன்களில் ஏற்பட்டுள்ள பிரதிகூலங்கள் மற்றும் அனுகூலங்கள் தொடர்பில் இந்த பரிசீலனை இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த கணக்காய்வு நடவடிக்கை வர்த்தக வங்கிகளில் மேற்கொள்ளப்படும் வெளிப்புற கணக்காய்வினை போன்று அல்லாது மாறுபட்ட முறையில் முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சக முஸ்லிம் பாடசாலைகள் மற்றும் முஸ்லிம் மாணவர்கள் கல்வி பயிலும் பாடசாலைகளில் எதிர்வரும் அக்டோபர் 20ஆம் தேதி அன்று மிலாத் விழா ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் என்று கல்வி அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. மிலாதுன் நபி தினத்தை முன்னிட்டு சுற்று நிறைவத்தினூடாக இந்த வலியுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இது தொடர்பில் கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் கலீலுல் ரஹ்மான் கல்வி அமைச்சரிடம் கோரிக்கை ஒன்றை விடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கம்பியாவில் 66 குழந்தைகளின் மரணத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட இருமல் மருந்துகள் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படவில்லை என சுகாதார அமைச்சர் கெஹ்லே ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். சுகாதார அமைச்சில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். மருந்துகளை இறக்குமதி செய்யும் போது கவனமாக ஒழுங்குபடுத்தும் முகவர் நிலையங்கள் நடைமுறையில் இருப்பதாக தெரிவித்த அமைச்சர் ரம்புக்வெல்ல, குறித்த மருந்துகள் இறக்குமதி செய்யப்படவில்லை என்பது சம்பந்தப்பட்ட திணைக்களங்களின் விசாரணை மூலம் தெரிய வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக மக்கள் தேவையற்ற பீதியடைய தேவையில்லை என்றும் அமைச்சர் இதன்போது தெரிவித்துள்ளார். மூடப்படுகிறது சப்போஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம். இலங்கை மத்திய வங்கி எடுத்துள்ள தீர்மானம். முஸ்லிம் மாணவர்கள் கல்வி பயிலும் பாடசாலைகளுக்கு கல்வி அமைச்சு வலியுறுத்தல். 66 குழந்தைகளை கொன்ற இந்திய மருந்துகள் இலங்கையில் உள்ளதா, அமைச்சரின் தகவல்.